أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله نور السماوات والأرض. مثل نوره كمشكاة فيها مصباح. المصباح في زجاجة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூனியம் என்ற இந்த தலைப்பை நாங்கள் முஸ்லீம் சமூகத்தில் நிலவுகின்ற பிரச்சனையின் காரணமாக, அல்லது நிறைய பேர் சூனியம் பற்றியும் சூனியத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாகவும், பல நோய்களுக்கு சூனியமே காரணம் என்றும் நினைப்பதன் காரணமாக இது பற்றிய ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தலைப்பை நாங்கள் தெரிவு செய்தோம். இந்த தலைப்பை ஓரளவுக்கு விரிவாக செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். சூனியத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான பகுதிகளை நாங்கள் உள்ளடக்கிய வகையில் இந்த தலைப்பை அமைத்து கொள்ள பார்க்கணும். இப்போது நாங்கள் இந்த தலைப்புக்கு நேரடியாக வருவோம். முதலாவது, இந்த சூனியம் பற்றி வரை விளக்கணும் சொன்ன இஸ்லாமிய அறிஞர்கள், அப்படியான ஒன்று இருக்கிறது என்று கருதியவர்கள் இந்த வரை விளக்கணத்தை சொன்னார்கள். மனிதனுடைய மனநிலையில் அல்லது உடல் நிலையில் நேரடியாக அன்றி மறைமுகமான வழிமுறைகள் மூலம் பாதிப்பை ஏற்படுத்துதல், அதாவது மோசமான பாதிப்பை ஏற்படுத்துதல், அது மனநிலையிலும் அந்த பாதிப்பு ஏற்பட முடியும், உடல்நிலையிலும் அந்த பாதிப்பு உடல் நோய்களாக அந்த பாதிப்பு ஏற்பட முடியும் என்று இப்படி வரை விளக்கணும் சொன்னார்கள். மறைமுகமான வழி என்று சொன்னார்களே தவிர, அது என்ன மறைமுகமான வழி என்பது பற்றி சொல்வதில் அவர்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவேதான் வெறுமனே மறைமுகமான வழி என்று நாங்கள் இங்கே சொன்னோம். நேரடியாக பாதிப்பு விளைவிக்காமல், நேரடியாக பாதிப்பு விளைவிக்காமல் மறைமுகமான வழிகளின் மூலமாக பாதிப்பு விளைவிப்பதனைத்தான் சிஹர் அல்லது சூனியம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் வரை விளக்கணப்படுத்தினார்கள். இனி நாங்கள் அடுத்த பகுதிகளுக்கு வந்தால், சூனியம் பற்றி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது அகலு சுன்னா அறிஞர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்று ஒரு சாராரும், சூனியம் ஒன்று கிடையாது என்று ஒரு சாராரும் சூனியம் பற்றி கருத்து தெரிவிக்கிறார். சூனியம் ஒன்று இருக்கிறது என்பது அகலு சுன்னா அறிஞர்களுக்கு மத்தியிலும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து அல்ல. எல்லா அகலு சுன்னா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து அல்ல. சிலர் சூனியம் ஒன்று இருக்கிறது என்பதனை சில அகலு சுன்னா அறிஞர்களை நிராகரித்திருக்கிறார். எனவே சூனியத்தை ஏற்றுக்கொள்வது ஈமானின் ஒரு பகுதி என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது குரானும் ஹதீஸும் சூனியத்தை பற்றி மிகவும் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது, எனவே அதனை மறுப்பது ஒரு பாவமாகும் அல்லது ஒரு வழிகேடாகும் என்று நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் அது உண்மையில் நியாயமான கருத்து வேறுபாடுகளுக்கு உட்பட்டது. அகலு சுன்னா அறிஞர்களுக்கு மத்தியில் கூட அதில் ஒரு மிக தெளிவான முடிவான கருத்து கிடையாது. இது நவீன கால அறிஞர்கள் மட்டுமல்ல, பழைய கால அறிஞர்களுக்கு மத்தியிலும் கூட இந்த கருத்து வேறுபாடு இருந்து வந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் நாங்கள் இங்கு காட்டியிருப்பது போன்று பெரும்பாலான அறிஞர்கள் சூனியம் கொண்டிருக்கிறது, அதற்கு ஒரு உண்மை நிலை இருக்கிறது, சூனியம் என்பது ஒரு போலி அல்ல ஒரு உண்மை நிலை இருக்கிறது என்று அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னார்கள். உண்மையாகவே உடம்பிலும் மனநிலையிலும் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற தன்மை அந்த சூனியத்துக்கு இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். இது இமாம் ஷாஃபி, அபு ஹனீஃபா, மாலிக், அஹமது ஹம்பல் போன்ற மதுகபுடைய அறிஞர்களாக இருந்தாலும் சரி,
அதற்கு அது வெளியே அதற்கு வெளியே இருக்கிற அறிஞர்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேருடைய கருத்து சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு ஒரு உண்மை நிலை இருக்கிறது. அது ஒரு போலியானது அல்ல, ஒரு கண்கட்டி வித்தை அல்ல, அல்லது அது ஒரு இந்த ஒரு மந்திரத்தனமான ஒரு விஷயம் அல்ல, தந்திரங்களை பாவிச்சு செய்கின்ற ஒரு விஷயம் அல்ல. மாற்றமாக அதற்கென்றே ஒரு உண்மை நிலை இருக்கிறது. அதன் மூலம் மனித உடம்பிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம், நோய்களை உண்டாக்கலாம், வருத்தங்களை உண்டாக்கலாம், ஆளை கொல்லவும் செய்யலாம், ஆளை கொலை செய்யவும் செய்யலாம். அந்த அளவு தூரத்துக்கு மந்திரம் என்று ஒன்று ஒரு அதற்கென்று ஒரு தனியான அதாவது சூனியம் என்ற ஒரு தனியான உண்மை இருக்கிறது என்பது இப்படி பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து. சில அறிஞர்கள் கொஞ்ச பேர் சூனியம் என்பது கண் கட்டி வித்தைகளில் ஒன்று, மயக்குகின்ற வித்தைகளில் ஒன்று, அதற்கென்று தனியான ஒரு சக்தி, தனியான ஒரு உண்மை நிலை அதற்கென்று கிடையாது என்பது சில அறிஞர்கள் சொல்கின்ற கருத்து. ஹனஃபி மதபை சேர்ந்த இமாம் அபூபக்கர் ராசி, இமாம் இப்னு ஹசம் லாஹிரி மதபை சேர்ந்தவர், அவருடைய மதபை பின்பற்றுபவர்கள் இன்றில்லா இல்லாவிட்டாலும் கூட அவருக்குரிய அவருடைய கருத்து செல்வாக்கு இன்றைய காலத்திலும் கூட நிறைய இருக்கிறது. அவருடைய நிறைய நூல்கள் இன்றும் புழக்கத்தில் இருக்கிறது, யூனிவர்சிட்டிகளில் பாட புத்தகங்களாக இருக்கிறது, ஆய்வு நூல்களாக இருக்கிறது. அவர் இமாம் இப்னு ஹசம். இவரும் எங்களுடைய அஹது சுன்னா வல் ஜமா என்ற அபிப்பிராயத்துக்குள்ளே வருகின்ற ஒருவர் தான் இமாம் இப்னு ஹசம் அவர்கள். அது மாத்திரமல்ல, இமாம் ஷாஃபி உடைய மதுஹபை சேர்ந்த அபு ஜாஃபர் அல் இஸ்திராபாதி என்று ஒரு அறிஞர் இருக்கிறார். அவரும் கூட சூனியம் என்றொரு என்பதற்கு ஒரு உண்மை நிலை கிடையாது என்று சொல்கிறார். இந்த ஷாஃபி மதுஹபடி இந்த அறிஞர் இப்படி சொல்கிறார் என்று இமாம் நவவியே அவருடைய நினைக்கிற அவருடைய கிதாபுல் மஜ்மு என்ற புத்தகத்தில் தனியாக எழுதியிருக்கிறார். இப்படி ஒருவர் ஷாஃபி மதுஹபில் இருக்கின்ற ஒருவரே இந்த சூனியம் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படி ஒன்று கிடையாது, அது ஒரு கண் கட்டி வித்தைகள் ஒன்று, வெறுமனே மனிதனை மயக்கி செய்கின்ற ஒன்று என்று அபு ஜாஃபர் இஸ்திராபாதி கூட சொல்லியிருக்கிறார் என்று இமாம் நவவியை குறித்து காட்டுகின்றார். எனவே இது இப்படி, நான் இது எல்லோரையும் குறிப்பிடவில்லை, இப்படி ஒரு சிலர் அல்லது ஒரு சின்ன தொகையினர் சூனியம் என்பதற்கு ஓர் உண்மை நிலை கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே நவீன காலத்தில் வாழுகின்ற சில இஸ்லாமிய அறிஞர்கள் மட்டும்தான் சூனியத்தை நிராகரிக்கிறார்கள் என்று சொல்வது பிழை. அது அந்த காலத்திலிருந்தே இந்த கருத்து வேறுபாடு இருந்து வந்திருக்கிறது. நவீன காலப்பிரிவில் நிறைய பேர் இந்த சூனியத்துக்கு ஒரு உண்மை நிலை கிடையாது என்று சொல்வதில் பலர் இருக்கிறார். அதில் தலையாய் ஒருவர் ஷேக் முகமது கசாலி, அவர் அறவே ஏற்றுக்கொள்வதில்லை. இமாம் முகமது அப்துஹு, ரஷீத் ரிபா, ஷெல்தூத், இப்படி பலர், அவருடைய பெயர்கள் அனைத்தும் எனக்கு வரவில்லை, இப்படி பலர் இந்த சூனியம் ஒன்று இருக்கிறது என்பதனை நவீன கால இஸ்லாமிய சித்தார்த்தர்கள் அறிஞர்களும் பலரும் நிராகரிப்பது. ஆனால் சவுதி அறிஞர்கள், சலஃபி அமைப்பை சேர்ந்த பல அறிஞர்கள் சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அது சம்பந்தமான நூல்களையும் அது சம்பந்தமான வைத்திய முறைகளையும் கூட அறிமுகப்படுத்தி நூல்களை எழுதியிருக்கிறார். சவுதிக்கு வெளியே இருக்கிற பல அறிஞர்கள், அதுவும் பெரிய தொகை அல்ல, பெரும்பான்மை சூனியம் இருக்கிறது என்று சொல்பவர்கள், ஒரு சிறுபான்மையினர், ஒரு தொகையினர் சூனியம் என்று ஒன்று கிடையாது என்று நிராகரிப்பவர்களாக இருக்கிறார். எனவே நவீன காலப்பிரிவுகளும் சரி, பழைய காலப்பிரிவுகளும் சரி, இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். எனவே இதில் கருத்து வேறுபாடு படுவதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, இல்லை எந்த விதமான இந்த நம்பிக்கை ரீதியான பாதிப்பும் வருவதில்லை, அல்லது குரானை நிராகரிப்பது என்றோ ஹதீஸை நிராகரிப்பது என்றோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குறிப்பிட்ட குரான் வசனங்களுக்கு மறுக்கின்ற அறிஞர்களுக்கு வித்தியாசமான விளக்கம் இருக்கிறது. அவர்கள் அந்த ஆயத்தை மறுக்கவில்லை, இந்த ஆயத்து கொடுக்கிற கருத்தை தான் அவர்கள் வித்தியாசமாக பார்க்கிறார்கள். அதே போன்று அப்படி சொல்கின்ற ஹதீஸ்களை அவர்கள் நிராகரிக்கவில்லை, அந்த ஹதீஸ்களுக்கு அவர்கள் வேறொரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஹதீஸை நிராகரிப்பதுதான் கூடாது. ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸை நிராகரிப்பது உண்மையில் சில வேளைகளில் குஃபுராகும், வழிகேடாகும். ஆனால் வேறொரு விளக்கம் கொடுத்தார் அந்த குறிப்பிட்ட ஹதீஸுக்கு, அதல்ல விளக்கம், இன்னும் ஒரு விளக்கம் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு போதுமான ஆதாரங்களையும் ஓரளவுக்கு ஆதாரங்களையும் காட்டினால் அதனை ஹதீஸை நிராகரிப்பதாக மாட்டார். அது ஹதீஸை விளங்கியதுள்ள கருத்து வேறுபாடு என்று மட்டும்தான் நாங்கள் சொல்வோம். எனவே அந்த வகையில் நவீன கால அறிஞர்களில் சிலர் சூனியம் என்பது
அதுக்கு உண்மை நிலை கிடையாது. அது ஒரு தந்திரம், அது ஒரு கண்கட்டி வித்தை மட்டுமே என்று சொல்கிறார். இதில் ஒரு பிரிவினர், சூனியம் ஒன்றே இல்லை என்று சொல்கின்ற ஒரு பிரிவினர் தான் மூத்தசிலா. அதாவது அஹலு சுன்னாவல் ஜமா மதுஹபுக்கு வெளியில் ஓரளவு வித்தியாசமான பல கருத்துக்களை கொண்டு வழிகேட்டு கிட்டு செல்லக்கூடிய கருத்துக்கள் சிலவற்றையும் அறிமுகப்படுத்தியவர்கள் மூத்தசிலா என்ற பிரிவினர். அவர்கள் மொத்தமாக சூனியமே கிடையாது என்று மறுப்பவர்கள். அவர்கள் மொத்தமாக எல்லா அறிஞர்கள் மூத்தசிலாக்கள் மிக பெரும்பாலான அறிஞர்கள் சூனியம் என்று ஒன்றே கிடையாது என்று மறுப்பவர்களாக இருக்கிறார். இதுதான் இந்த சூனியம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்திலான நிலைப்பாடுகள், இஸ்லாமிய கண்ணோட்டத்திலான பல நிலைப்பாடுகள் இதுதான். இனி நாங்கள் இந்த ரெண்டு சாராரும் என்ன ஆதாரங்களை சொல்லி இவற்றை சொல்கிறார்கள் என்று இப்போது சூனியம் உண்மையானது, சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்பவர்கள் மிக முக்கியமாக வைக்கின்ற ஆதாரங்களைத்தான் நாங்கள் இங்கே தருகின்றோம். எல்லா ஆதாரங்களையும் விரிவாக சொன்னால் அதுவே ஒரு வகுப்பாக போய்விடும். எனவே அவர்கள் சொல்ற மிக முக்கியமான ஆதாரங்களை நாங்கள் இங்கே சொல்வோம். முதலாக அவர்கள் சொல்கின்ற ஆதாரம் என்னவென்றால், ஏற்கனவே நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டிருப்பது போன்று சூனியம் ஒரு பாவம் என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கிறது. அது மிக தெளிவானது. பின்னாலும் நாங்கள் சில ஹதீஸ்களை பார்ப்போம். சஹீஹ் புகாரி போன்ற நூல்களிலும் கூட சூனியம் கூடாது, பெரும் பாவங்களில் ஒன்று, சபூல் மூபுக்காத்தில் ஒன்று, ஏழு பெரும் பாவங்களில் ஒன்று என்று மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அதே போன்று சூனியம் செய்பவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறது. என்ன தண்டனை என்று வரையறுத்து சொல்லாவிட்டாலும் கூட ஹதீஸ்கள் சூனியத்துக்கு தண்டனை கொடு, சூனிய காரணுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. பிறகு ஃபிரௌனின் காலத்தில் சூனியம் இருந்ததாக குர்ஆன் மிகவும் தெளிவாக சொல்றது. ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபிரௌனுக்கும் மூசாவுக்கும் இடையில் நடந்த அந்த போட்டியில் ஃபிரௌன் சூனியக்காரர்களை வைத்துத்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்களை வெல்ல பார்த்தார். எனவே அந்த காலப்பிரிவில், மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய காலப்பிரிவில் சூனியம் என்று கொண்டிருந்தது என்று தெளிவாக குர்ஆன் சொல்கிறது. இது அவர்கள் சொல்கின்ற முதலாவது மறுப்பதற்கு கொஞ்சம் சிரமமான ஆதாரம். இரண்டாவது சூரத்துல் பக்கராவில் فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ. இது அந்த யூதர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தின் பின்னால், உங்களுக்கு தெரியும் யூதர்களுடைய வரலாற்றிலே வந்த ஒரு நபிதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஆட்சியை அல்லாஹு தாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். வித்தியாசமான ஆற்றல்களை கொடுத்திருந்தார். ஜின்களும் கூட அவர்களுக்கு கீழே பணிபுரிந்தன. மிருகங்கள், பறவைகளுடைய மொழியையும் கூட அவர்கள் தெரிந்திருந்தார்கள். இப்படியெல்லாம் குர்ஆனை தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்ததன் பிறகு யூதர்கள் ஒரு கதையை பரப்பி விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி கிடைத்ததும், ஒரு வித்தியாசமான சக்திகளை கூட திரட்டி அவர்கள் ஆண்டதும், ஜின்களை, பறவைகளை, மிருகங்களை இவர்களெல்லாம் வைத்து ஆண்டதுக்குமான முக்கியமான காரணம் சூனியம் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியத்தை பற்றி அறிவு இருந்தது அவர்களுக்கு. அந்த சூனியத்தை வைத்துத்தான் அவ்வளவு வேலைகளை செய்தார்கள். அவர்கள் அந்த சூனியம் செய்கின்ற அந்த முறைகளை பற்றி எழுதிய நூல்களை தங்களுடைய சிம்மாசனத்தின் கீழால் புதைத்து வைத்திருந்தார்கள். அந்த நூல்கள் தான் இவை என்று சொல்லி யூதர்கள் பிற்கால பிரிவுகளை பரப்பிவிட்டார் என்று ஒரு சம்பவத்தை குர்ஆனே சொல்கிறது. குர்ஆனே சொல்கிறது இந்த சூரத்து அல் பக்கராவின் 101, 102, 103 வசனங்களில் இதனை அப்படியே குர்ஆன் சொல்கிறது. சொல்லி வந்து அதிலே ஒரு வசனம் வருகிறது. ஒமா உஞ்சில அலல் மலக்கை ஹாரூத் வ மாரூத் பிபாபில். பாபில், பபிலோனியா என்ற பிரதேசம், ஈராக்கில் இப்போது காணப்படுகின்ற அல்லது அந்த காலப்பளவில் காணப்பட்ட பபிலோனியா என்ற பகுதியில் இரண்டு மலக்குகள், அப்படித்தான் குர்ஆன் சொல்கிறது. அலல் மலக்கை, இரண்டு மலக்குகள் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் யூதர்களுக்கு சோதனையாக அனுப்பப்பட்டார்கள். அந்த காலப்பிரிவில் அவர்கள் யூதர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட அந்த சூனியம் பற்றிய அறிவை, அது எவ்வளவு தூரம் பிழையானது என்று விளக்கப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டார்கள். எனவே அவர்கள் யூதர்களுக்கு சூனியம் பற்றி உண்மைகளை படித்து கொடுத்தார்கள். படித்து கொடுக்கும் போது அவர்கள் சொன்னார்கள்,
இதை நீங்கள் மோசமாக, நாங்கள் படித்தா இந்த சூனியத்தை மோசமாக படித்து கொள்ளாதீர்கள், மோசமாக பயன்படுத்தாதீர்கள், அது ஒரு குஃபுராக மாறும் அப்படி பயன்படுத்தினார் என்று சொல்லி படித்து கொடுத்தார். அதன் பிற ஆனாலும் யூதர்கள் அவர்களிடமிருந்து இப்படித்தான் படித்துக் கொண்டார்கள் என்று குரான் சொல்றது. அந்த இரண்டு பேரிடம் இருந்தும் அவர்கள் படித்துக் கொண்டார்கள். ஒரு ஆணுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே எவ்வாறு பிரிவு ஏற்படுத்துவது, எவ்வாறு பிரிப்பது ரெண்டு பேரையும் என்ற இந்த விஷயங்களை தான் அவர்கள் சூனியத்திலிருந்து படித்துக் கொண்டார்கள் என்று குரான் அந்த சம்பவத்தை சொல்கிறது. எனவே இங்கு சூனியத்தின் மூலம் ஒரு கணவனையும் மனைவியையும் பிரிக்க முடியும் என்று தாயத்தை சொல்கிறார். அவர்கள் படித்துக் கொண்டது என்ன விஷயம், ஒரு மனிதனையும் அவனுடைய மனைவியையும் பிரிக்கிற விஷயங்களைத்தான் சூனியத்திலிருந்து படித்துக் கொண்டார்கள். எனவே சூனியத்தின் மூலமாக ஒரு கணவன் மனைவியையும் கூட பிரிக்க முடியும். எனவே இது ஒரு கண்கட்டி வித்தை அல்ல, இது உண்மையாகவே நடாத்தக்கூடிய ஒன்று என்று இந்த ஆயத்தின் ஊடாகவும் அவர்கள் ஆதாரமாக எடுத்தார். மூன்றாவது அவர்கள் சொன்னது சூரத்து அல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக். இந்த ஆயத்தின் கடைசி பகுதியில் வருகிறது வமின் ஷர்ரின் நஃபாதாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் ஊதுகின்ற பெண்களின் தீங்கை விட்டும் என்றுதான் நேரடியாக அதனை நாங்கள் மொழிபெயர்ப்போம். வமின் ஷர்ரின் நஃபாதாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் ஊதுகின்ற பெண்களின் தீங்கை விட்டும் என்றுதான் அதனை நேரடியாக மொழிபெயர்க்க முடியும். எனவே இங்கு முடிச்சுகளை ஊதுவது என்றால் என்னது, சூனியம் செய்து ஊதுவது என்றுதான் அவனுடைய பொருள் என்பதால் மிக பெரும்பாலான தப்சீராசிரியரின் கருத்து. இதுக்கு வேறு வகையில் கருத்து கொள்வது மிகவும் சிரமமானது. ஆனால் இதுக்கு மறுப்பு சொன்னவர்கள் வேறு வகையான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். நான் இங்கே சொல்ல வருவது, இந்த சூனியம் ஒன்று இருக்கிறது, அது உண்மையானது, அது வெறுமனே ஒரு போலியானது அல்ல, ஒரு கண்கட்டி வித்தை அல்ல என்று சொல்பவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தையும் ஆதாரமாக கொண்டார்கள். அடுத்ததாக அவர்கள் இன்னொரு ஆதாரத்தையும் சொன்னார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது, அது அவர்களில் பாதிப்பை ஏற்படுத்தியது, அவர்களில் பாதிப்பை ஏற்படுத்தியது என்று புகாரியிலேயே வருகிறது. புகாரில் மட்டுமல்ல, புகாரில் வருகிறது, முஸ்லீமில் வருகிறது, சுனன் நூல்களில், சுனன் ஹதீஸ் நூல்கள், இப்படி பல நூல்களில் வருகின்ற ஒரு ரிவாயத்து தான் இந்த ரிவாயத். இந்த ரிவாயத் உண்மையில் மிக தெளிவானது. அதாவது என்ன என்ன விஷயம் என, இந்த ரிவாயத்தில் சனது, அதாவது அறிவிப்பாளர் வரிசையில் பிழை இருப்பதாக சொல்லவே முடியாது. அறிவிப்பாளர் வரிசையில் தவறு இருப்பதாக சொல்லவே முடியாது. புகாரிலும் வந்து, முஸ்லீமிலும் வந்து, இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களிலும் வந்து அறிக்கிற அறிவித்த ராவிகளை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு நாள் இந்த ஹதீஸ்களை விட்டு கட்டப்பட்டது என்றோ பலவீனமானது என்றோ சொல்வது மிக மிக சிரமம். அதனை வெறுமனே ஒரு விதண்டாவாதமாகத்தான் சொல்ல முடியுமே தவிர, உண்மையாகவே ஹதீஸ் கலையில் தேர்ந்தொருவர் அதனை பார்த்தால் சனது வகையில், அதாவது அறிவிப்பாளர் வரிசை வகையில் இது பலமான ஒரு ஹதீஸ், அது சொல்கின்ற கருத்தும் மயக்கமானது அல்ல, தெளிவானது என்பது அடுத்த சில துண்டுகளை மட்டும் நாங்கள் சொன்ன அந்த நீண்ட ஹதீஸை சொல்லாமல் துண்டுகளை சொல்கிறோம். அந்த ஹதீஸில் சூனியம் செய்தவர்கள் பெயர் வருது, நபீத் இபுல் இபுனுல் ஆசம் என்ற ஒரு யூதன் தான் அந்த சூனியத்தை செய்தான் என்று அந்த ஹதீஸ் கிரந்தத்திலேயே, அந்த ஹதீஸ்லேயே இந்த வசனம் வருகிறது. சூனியம் செய்த அமைப்பை அல்லது சூனியம் செய்ததனால் என்ன பாதிப்பு ரசூலுல்லாவுக்கு ஏற்பட்டது என்பதனை அந்த ஹதீஸ் இப்படி சொல்கிறது. ஹத்தா கான ரசூலு யுஹையலு இலைஹி அன்னஹு கான யஃபலு ஷைஅ வமா ஃபஅல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு வந்தது என்றால், அவர்கள் ஒரு விஷயத்தை செய்தது போன்று அவர்களுக்கு தோன்றும், ஆனால் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தை செஞ்சு நினைப்பார்கள், சொல்லுவார்கள், ஆனால் உண்மையிலே செஞ்சிருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு மனப்பாதிப்பை ஏற்படுத்தியது என்று அந்த ஹதீஸ், இந்த வார்த்தை அப்படியே அந்த ஹதீஸுடைய வார்த்தை. ஹத்தா கான ரசூலு யுஹையலு இலைஹி அன்னஹு கான யஃபாலு ஷை வமா ஃபஅல். ஒரு விஷயத்தை நான் செஞ்சதாக அவருக்கு தோன்றும், ஆனால் உண்மையில் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். இது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸில் ஒரு பகுதி. மூன்றாவது,
செய்த முறையை பத்தியும் சொல்லுது அந்த ஹதீஸ். எப்படி செய்தார் அந்த சூனியக்காரன், நபி இப்னுல் ஆசம் அந்த சூனியத்தை எப்படி செய்தார் என்று சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய முடிகளை சேர்த்து அந்த முடிகளை பேரீச்ச மர பூவில், அந்த குலை தோன்றுவதற்கு முன்னால் வருகின்ற அந்த பூவில் கட்டி ஒரு கிணற்றில் ஒரு கல்லின் அடியில் வைத்திருந்தார் என்று தெளிவாக வருகிறது. ஒரு கிணற்றில் கல்லின் அடியில் தான் அதனை வைத்திருந்தார் என்று அந்த ஹதீஸில் மிகவும் தெளிவாக வருகிறது. பிறகு அந்த ஹதீஸில் வருகிற இங்கே எழுதாவிட்டாலும் நான் அந்த ஹதீஸின் அடுத்த துண்டை சொல்கிறேன். இந்த ஹதீஸின் அடுத்த பகுதி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் வந்து இரண்டு மலக்குகள், ஜிப்ரீல் மிகாயில் என்ற இரண்டு மலக்குகளும் சூனியம் பண்ணியதாகவும், சூனியம் பண்ணியது இவர் என்றும், சூனியத்தை எப்படி தீர்க்க வேண்டும் கனவில் சொன்னதாகவும் அந்த ஹதீஸ் சொல்லப்படுது வருகிறது. இதுதான் இந்த ஹதீஸ். இதே ஹதீஸ் கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் அந்த சொற்கள் வித்தியாசத்தோடு முஸ்லீமிலும் வந்திருக்கிறது, புகாரியிலும் வந்திருக்கிறது, ஏனைய சுனன் கிரந்தங்கள் சிலவற்றிலும் வந்திருக்கிறது. எனவே இந்த ஹதீஸ் சரி தெளிவான, பார்த்தால் மிகவும் தெளிவான. இதனையும் ஒரு பிரதானமான ஆதாரமாக அந்த குறிப்பிட்ட சூனியம் என்று இருக்கிறது என்று சொன்னவர்கள் ஒரு முக்கியமான மிகவும் பிரதானமான ஆதாரமாக பாவித்தார். இதுதான் மொத்தமாக நாங்கள் சொன்னால் முக்கியமாக இந்த நான்கு ஆதாரங்களையும் சூனியம் ஒன்று இருக்கிறது, அதுக்கு ஒரு உண்மை நிலை இருக்கிறது, அது போலியானதல்ல, அது தந்திரம் என்பதல்ல, கண்கட்டி வித்தை என்பதல்ல என்று சூனியம் ஒன்று இருக்கிறது என்று சொல்பவர்கள் இப்படி சொன்னார்கள். இனி அதுக்கு மறுப்பு சொன்னவர்கள் சூனியம் ஒன்று கிடையாது, அது வெறுமனே ஒரு தந்திரம், கண்கட்டி வித்தை என்று சொல்பவர்கள் காட்டுகின்ற ஆதாரம் முதலாவது அவங்க காட்டினாரா மூசா அலி இஸ்லாம். மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்கள் சம்பந்தமாகவும் வருகின்ற அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து பார்த்தாலே தெளிவாக அது சூனியம் ஒரு கண்கட்டி வித்தை என்று சொல்கிறது என்று இதற்கு மறுப்பு சொன்னவர்கள் சொன்னார்கள். மூசா, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் சூனியம் ஒன்று இருந்தது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்டிப்பாக சூனியத்துக்கு ஒரு உண்மை நிலை இருக்கிறது என்று அதற்கு ஆதாரம் சொன்னார்கள் என்று பார்த்தோம். இப்போது அடுத்த பகுதியினர் சூனியம் ஒன்று இல்லை என்று சொல்பவர்கள் சொல்கிறார்கள், என்ன வசனத்தை குர்ஆன் பாவித்தது சூனியம் மூசா அலி இஸ்லாத்துக்கும் அவருக்கு எதிராக நின்று போட்டியிட்ட சூனியக்காரர்களுக்கும் இடையில் நடந்த போட்டி பற்றி சொல்கின்ற அந்த குர்ஆன் வசனம் சூனியம் பற்றி சொல்லும் போது எந்த வசனத்தை பாவித்தது என்று பார்த்தால் அந்த வசனமே தெளிவாக சொல்கிறது அது ஒரு கண்கட்டி வித்தை. எப்படி? ஒன்று சூரத் தாஹாவின் 66வது வசனம், அதில் யுஹையலு இலை, மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தோன்றியது, அதாவது பார்வைக்கு தோன்றியது, மின் சிஹ்ரிஹிம் அவர்கள் செய்த சிஹரின் காரணமாக, சூனியத்தின் காரணமாக, அன்னஹா அந்த தடிகள் தஸ்ஹா ஓடுவது போன்று தோன்றியது, ஓடவில்லை ஓடுவது போன்று தோன்றியது. இந்த வசனத்தை தான் குர்ஆன் பாய்க்கிறது. எனவே யுஹையலு இலைஹிம் என்ற அந்த சொற்பிரயோகம் காட்டுகிறது இது உண்மையான விஷயம் அல்ல, ஒரு போலி தன்மை கொண்டது என்று இந்த வசனம் சொல்கிறது. அடுத்த வசனம் இதனை இன்னும் தெளிவாக சொல்கிறது எப்படி? ஷஹரு அயுன நாசி வஸ்தர்ஹபு, மக்களுடைய கண்களை அவர்கள் மயக்கினார்கள், சிகர் செய்தார்கள். ஷஹரு அயுன நாஸ், மக்களின் கண்களை அவர்கள் மயக்கினார்கள். வஸ்தர்ஹபுஹும், அவர்களை பயந்த நிலைக்கு கொண்டு வந்தார், பயந்த நிலைக்கு அவர்கள் சூனியக்காரர்கள் கொண்டு வந்தார்கள், கண்களை மயக்கினார்கள். இதுதான் நடந்ததே தவிர இந்த தடியை ஒன்றும் செஞ்சு அதை பாம்பாக அவங்க பார்த்தார். தெளிவாக இந்த வசனம் சொல்கிறது. எனவே இங்க நடந்தது தடிகள் பாம்பாக உண்மையில் மாறவில்லை, கண்களை மயக்கியதன் காரணமாக, அதாவது கண்கட்டி வித்தையின் காரணமாக, ஒரு தந்திரத்தின் காரணமாக காணிப்படி நடந்தது என்று மிகவும் தெளிவாக இந்த வசனங்கள் சொல்கின்றன. இதுதான் அல் குர்ஆனில் சிஹரை பற்றி உள்ள இரண்டே இரண்டு வசனங்கள், அல்லது சிஹரை பற்றி சூனியத்தை பற்றி தெளிவாக சொல்கின்ற வசனங்கள். அந்த ரெண்டு வசனங்களுமே சொல்கிறது சூனியத்துக்கு ஒரு வெளியே நிற்கிற ஒரு உண்மை கிடையாது, அது மனிதனுடைய மனதை பயப்படுத்தி, மனிதனுடைய பயத்தில் மனிதனுடைய மனத்தில் பயத்தை ஏற்படுத்தி,
அவனுடைய கண்களை கட்டி செய்கின்ற ஒரு வித்தையே தவிர, ஒரு பயின்று இருக்கின்ற ஒரு வித்தையே தவிர அதுக்கு உண்டு ஒரு தனியான உண்மை கிடையாது என்று இந்த குறிப்பிட்ட இந்த அல்குர்ஆன் வசனங்கள் குறிப்பாக மூசாவுடைய சூனியக்கு மூசாவோடு போட்டியிட வந்த சூனியக்காரர்களை பற்றி சொல்லும் போதே இப்படி தெளிவாக சொல்கிறது. எனவே சூனியக்காரனால் ஒரு தடியை பாம்பாக்க ஒரு நாளும் முடியாது, அப்படியான எந்த வேலையும் அவனுக்கு செய்து கொள்ள ஒரு நாளும் முடியாது. எனவேதான் அந்த சூனியக்காரர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் உண்மையிலேயே பாம்பை தடியாக்கிய போது, அல்லாவுக்கு முடியும், அல்லாஹ் உண்மையிலேயே பாம்பை தடியாக்கி காட்டிய போது, தடியை பாம்புகளாக மாட்டி காட்டிய போது சூனியக்காரருக்கு விளங்கிவிட்டது, உண்மையில் நாங்கள் செய்து போய் மூசா உண்மையாக ஒரு நபிதான். ஏன் சூனியக்காரனால் என்னதான் செய்தாலும் தடியை பாம்பாக மாட்டார். எனவே அவர்கள் உடனே ஈமான் கொண்டார். சூனியக்காரனுக்கு அவனுக்கு தெரியும் பாம்பின் கால் பாம்பரி, அவனுக்கு நல்லா தெரியும், அவனோட கலாது மூசா அலி இஸ்லாம் செய்ததை பார்த்துன்னு அவனுக்கு விளங்கிச்சது, இது எங்கட விஷயம் பண்ண எங்கட காலையா இல்லை, மூசா சூனியக்காரன் எங்கட பார்த்து செஞ்சுப்பார். எனவே நிச்சயமா இது ஒரு கண்கட்டி வித்தை அல்ல, ஒரு நபியுடைய செயல், அல்லாஹ்வாக அவருக்கு கொடுத்த ஒரு செயல். எனவேதான் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்றும் அல்குர்ஆன் அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த இரண்டு வசனத்தையும் சொல்லி சூனியத்துக்கு என்று ஒரு தனியான உண்மை கிடையாது, சூனியம் என்று ஒன்று கிடையாது, அது வெறுமனே ஒரு கண்கட்டி வித்தையோடு சார்ந்த ஒரு ஒரு கலை, ஒரு கலையை தவிர வேறொன்றும் கிடையாது என்று இவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற அந்த ஹதீஸையும் இந்த பகுதியினர் சூனியம் ஒன்று ஒன்று கிடையாது என்று சொன்னவர்கள் மறுத்தார். அதுவும் புதிய ஒரு விஷயம் அல்ல, அப்படி அந்த ஹதீஸ்களை மறுத்ததும் புதிய அறிஞர்களுடைய விஷயம் அல்ல, அதுவும் பழைய கால அறிஞர்கள் பலர் மறுத்திருக்கிறார். தாபீ அறிஞர்களில் ஒருவர் தான் அபூபக்கர் அல் ஆசாம், அவர் அதனை நிராகரித்தார். ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்ததாக வந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தார். இமாம் ஃபக்ருத்தீன் ராசி, ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு இமாம், ஒரு முக்கியமான தப்சீரை ஃபத்ஹுல் தப்சீருல் கபீர் என்ற ஒரு தப்சீரை எழுதிய ஒரு பெரிய ஒரு இமாம் ஷாஃபி மதுஹபையை சேர்ந்தவர், அவரும் அந்த ஹதீஸை நிராகரித்தார். இமாம் அபூபக்கர் உல் ஜஸ்ஸாஸ் ஹனஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு இமாம் அஹ்காமுல் குர்ஆன் என்ற ஒரு தனி குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் பற்றி நூலை எழுதியவர், அவரும் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர், அவரும் மறுத்தார். நவீன காலப்பிரிவில் நிறைய பேர் மறுத்தார்கள், முக்கியமாக ஜலாலுத்தீன் உல் காசிமி, முஹம்மது அப்துஹு, ரஷீத் ரிலா, ஷேக் முகமது உல் கசாலி, சையத் குத்துப், இப்படி நிறைய பேர், ஷெல்தூத், இந்த ஒரு பெரிய ஒரு தொகையினர் நவீன காலப்பிரிவிலும் இந்த ஹதீஸ்களை நிராகரித்தார்கள். அது அப்படி ஒரு ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது, ரசூலுல்லா அப்படி செய்திருக்க முடியாது, ரசூலுல்லாவுக்கு அப்படி சூனியம் செய்து அந்த சூனியம் ரசூலுல்லாவுக்கு பழித்திருப்பது சாத்தியமில்லை என்று இந்த அறிஞர்கள் அதனை மறுத்தார். எனவே இதுவும் ஒரு புதிய விஷயம் அல்ல, சூனியத்தை ஒரு ரெண்டு பேர் மறுக்கிறார்கள், எனவே அவர் வழிகேடு சொல்றதுக்கு இது ஒரு புதிய விஷயம் அல்ல. பழைய கால இமாம்கள் இருந்து நவீன கால அறிஞர்கள் பலர் மறுத்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ். எனவே இந்த ஹதீஸை மறுப்பது என்றால் பொருள் ரசூலுல்லா ஹதீஸை சொல்லி இருந்தாலும் நாங்கள் மறுப்போம் சொல்றதல்ல, அப்படி சொன்னால் அது பெரிய பாவமாகவும் வழிகேடாகவும் குபுராகவும் சில நேரம்பார். ரசூலுல்லா ஒன்று சொல்றாங்கன்னு வைங்கோ, நான் சொல்றேன் எனக்கு யார் ரசூலுல்லா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் சொல்லிடுமா, சொன்னால் கண்டிப்பாக ஒரு குஃபுராக மாறும். அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகள் மிக பெரும்பாலும் வகை, மிக பெரும்பாலும் அல்ல முக்கியமாக வகை, வகையின் ஒரு வகை. எனவே அல்லாஹ்வை மறுத்ததாக மாறும். மறுத்தவர்கள் அப்படி அல்ல மறுத்து, அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ்கள் ரசூலுல்லா சொன்னதாக இருக்க முடியாது, இது ஏதோ ராவிகளின் தவறு, ஹதீஸில் வந்திருக்கிற வார்த்தைகள் ராவிகள் விட்ட தவறு என்றுதான் இந்த அறிஞர்கள் சொன்னார். குறிப்பாக செய்த குத்து இதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள், சூனியம் செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதிப்பு வருகிறது என்றால் வஹியின் மீதே பாதிப்பு வருகிறது என்ற கருத்தை அது கொடுத்து விடும். அது எனவே அது அகீதாவோடு சம்பந்தப்பட்டு நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக்குமார், நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை நிராகரிக்க வேண்டுமா ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு முத்தவாத்திரான ஹதீஸ் தேவை, அது மிகவுமே உறுதியான ஹதீஸ் தேவை, எந்த வகையிலுமே குறை காண முடியாத ஹதீஸ் தேவை. சூனியத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்டது என்று வருகின்ற ஹதீஸ்கள் ஆகாதான பிரிவை சேர்ந்தது, அதாவது மிக திட்டவட்டமான ஹதீஸ்கள் அல்ல. எனவேதான்
அகீதா பகுதியில் ஆகாதான ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு பொது உண்மையின் காரணமாக நான் இந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இப்படி நியாயம் சொன்னேன். இதுதான் செய்குத்துபவர்கள் சொன்ன நியாயம். இதனை பழைய அறிஞர்களும் வேறு வேறு வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார். எனவே உண்மையில் இந்த மறுத்தவர்கள் ஹதீஸை நிராகரிக்கவில்லை, ஹதீஸ்குரிய விளக்கத்தை தான் நிராகரித்தார்கள். அந்த ராவிகள் தவறு விட்டிருக்கலாம் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். இது அவர்கள் சொன்ன ஒரு விளக்கம். இந்த பகுதியில் தாகிர் இப்னு ஆஷூர் என்று மொரோக்கோவை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் அத்தன்வீர் ஒ தஹ்ரீர் என்றொரு தஃப்சீர் நூல் இருக்கிறது. அல் மஸ்லஹா ஃபி ஷரியத்தில் இஸ்லாமியா, இஸ்லாமிய சட்டத்தில் அல்லது ஷரியாவில் மனித நலன்கள் என்றொரு மிகவும் ஃபேமஸான பிரபல்யமான ஒரு நூல் இருக்குது. நவீன காலப்பிரிவில் வாழ்ந்த ஒரு அறிஞர் ஜமாலுதீன் காசிமி, முகமது அப்துஹு, ரஷீதுல்லா, இந்த காலப்பிரிவில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர். அவர் இந்த ஹதீஸுக்கு சொன்ன விளக்கம் ரெண்டுக்கும் இடைப்பட்டது, மிகவும் அழகாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம். அதாவது ஒரு சாரார் ஹதீஸை அப்படி மொத்தமாக மறுத்தார், ரசூலுல்லாவிடமிருந்து வந்தே இருக்க முடியாது, ராவிகள் ஒரு பெருந்தவரை விட்டு விட்டார்கள், இந்த ஹதீஸாவை ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு பார்த்தார். இன்னொரு சாரார் மொத்தமாக ஏற்றுக்கொண்டார். புகாரில் வந்திருக்கிறது, முஸ்லீமில் வந்திருக்கிறது, பல இடங்கள் வந்து பல ராவிகளால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை எப்படி நிராகரிப்பது, என்னை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் சொன்னார்கள். இப்னு ஆஷூர் சொன்னார்கள், தபீ சூனியம் செய்தது உண்மை. என்றால் சூனியம் செய்கிறது யூதர்களிட பண்பு. நீண்ட நெடுங்காலமாக சூனியத்திலே பேர் போனவர்களாக இவர்கள் இருந்தார். எனவே ரசூல்லாவோட மோதி மோதி ஏலாத மட்டில் சூனியம் பண்ணியாவது இவர் அழிப்போம் நினைச்சு சூனியம் பண்ணார். சூனியம் பண்ணினால் நபியின் மீது அது ஒரு நாளும் பழிக்கிறது சாத்தியம். எனவே ரசூல்லாவின் மீது பழிக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான், இப்படி யூதர்கள் உங்களுக்கு சூனியம் பண்ணினார்கள் என்று காட்டினான். அந்த உண்மையை அல்லாஹு தஆலா காட்டினான். அப்படியும் அவர்களால் உங்களை வெல்ல முடியவில்லை என்ற உண்மையை சொல்வதற்காக அல்லாஹு தஆலா கனவில் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி சூனியம் பண்ணிய உண்மையை சொல்லி கொடுத்தான். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஏதோ உடல் சுகவீனமாக இருந்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட ஹதீஸை ரிவாயத் செய்தவர்கள் ரெண்டே மூன்றுக்கு பிணைத்து ரிவாயத் செய்து விட்டார். ரிவாயத்தில் இப்படி ஒரு குழப்ப நிலை வந்திருக்க முடியும் என்று தாஹிர் இப்னு ஆஷூர் அவர்கள் சொன்னார். தாஹிர் இப்னு ஆஷூர் சொல்கின்றது மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் துறை சார்ந்தவர்களுக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. அதாவது நீங்களும் கூட அதனை அவதானிக்க முடியும். ஒரே விஷயத்தை சொல்கின்ற ஒரு பத்து ஹதீஸ்களை திரட்டிப்பார். சொற்கள் வித்தியாசம் இருக்கு, முரண்பட்ட சில சொற்பிரயோகங்கள் இருக்கு, சில வேலைகளில் கடுமையான முரண்பட்ட விஷயங்கள் கூட இருக்கு. ஆனால் ஹதீஸ் சனது அடிப்படையில் பார்த்தால், அறிவிப்பாளர் வரிசை அடிப்படையில் பார்த்தால் மிகவும் உறுதியாக தெளிவாக இருக்கு. நிறைய உதாரணம் சொல்லலாம். டை போயிரும் என்ன சொல்ல வருகிறோம்னா ஹதீஸ் சஹீஹா இருக்கு, அறிவிப்பாளர் வரிசை சரியா இருக்கு, ஆனால் அறிவித்தவர்கள் மனிதர்கள் என்ற வகையில் முன்னுக்கு பின் சொற்களே அங்குக்கு மிஞ்சிக்கும் போட்டிருப்பார். சில வேளைகளில் அறிவிப்பவர் பல சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் சொன்ன அதே சொல்லை சொல்வதில்லை, ரசூலுல்லாஹ்விடமிருந்து கருத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு சொல்ல போட்டு சொல்வார். இப்போ கொஞ்சம் குழப்பம் வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கிறது. இது ஹதீஸில் அவதானிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு உண்டு. எனவே சந்தேகம் இல்லாமல் அப்படி ஒரு குளறுபடி இந்த ஹதீஸில் வந்திருக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன் அப்படி குளறுபடி இருக்கணும் நாங்கள் கற்பனை செய்கிறோம் என்றால், தாஹிர் இப்னு ஆஷூர் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சூனியம் அளிப்பதாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா மக்காவிலேயே சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாசையும் இறக்கிவிட்டார். அந்த இரண்டு சூறாக்களிலும் குறிப்பாக சூரத்துல் ஃபலக்கில் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போன்று ஒமின் ஷர்ரின் நஃபாதாத்தில் உக்கத், முடிச்சிகளில் ஊதுகின்ற பெண்களின் சூனியத்தை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற வசனம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எப்பொழுதும் படுக்கைக்கு போனால் அந்த சூறாக்களை ஓதி கையில் ஊதி மூன்று முறை ஊதி தொலைத்து விட்டு தான் படுப்பார். மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த பழக்கம் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அப்படி இருக்க யூதன் சூனியன் பண்ணி எப்படி ரசூலுல்லாஹ் பாதிச்சிருக்கேன், சாத்தியம். எனவே தொடர்ந்து நாங்கள் பாதுகாப்பு தேடினா எங்களை பாதிக்கலும் என்று அவ்வளோ எங்களோட பாதுகாப்பு வசனங்கள் அவ்வளோ பாரமில்லை, சும்மா அப்படி ஓதிட்டு போயிடுவோம் நாங்கள். அடுத்து அதை எந்த நாளும் செஞ்சு வரவும் மாட்டோம், எங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் பலவீனம், ஒரு நாளைக்கு ஓதுவோம், நாளைக்கு இல்லை நாளண்டிக்கும், ஒரு கிழமைக்கு ஓதுவோம், ரெண்டு கிழமைக்கு ஓதாமல் இருக்கும். ரசூலுல்லாஹ் அப்படி அல்ல, ஒவ்வொரு முறையும் அதனை ஓதி வந்தார்கள்.
அதுவும் ரசூலுல்லா ஓதுவதற்கு நாங்கள் ஓதுவதற்கும் இடையில மலைக்கு மடுவுக்கு மல்ல வித்தியாசம் இருக்கு. எனவே ரசூலுல்லா அவ்வளவு கவனமாக துவா கேட்டு வந்தார்கள் மக்காவில் இருந்து. அப்படி இருந்து கூட சூனியக்காரன் சூனியம் பாதிச்சு எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ ஆசூர் சொன்ன ஆதார். ஆக முக்கியமான ஒரு வாதம் அவர் அது. எனவே இந்த ஹதீஸில் ஏதோ குளறுபடி இருக்கிறது. அந்த குளறுபடி இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ரசூலுல்லாவுக்கு சூனியம் செஞ்சது உண்மை. ஏன்னா ஹதீஸில் அவ்வளவு தெளிவாக வருகிறது. எனவே அது உண்மை. சூனியம் செய்தாலும் சரி, ஆனால் சூனியம் படிக்கவில்லை. அந்த சூனியம் படிக்கவில்லை. அந்த சூனியத்தை ரசூலுல்லா இஸ்லாம் அவர்கள் சூனியம் செஞ்ச உண்மையை மட்டும் அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லா அந்த நேரம் சுகயீனமாக இருந்திருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் அதனையும் இந்த சூனியத்தையும் இணைத்து பார்த்து ராவிகள் ரெண்டையும் சேர்த்து ரிவாயத்து செய்து விட்டார்கள் என்று இமாம் இப்னு ஆஷூர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார். இப்னு ஆஷூர் அவர்களும் சூனியத்தை ஒத்துக்கொள்ளாத ஒரு அதே நான் அவர் ஒத்துக்கொள்கிறார் இல்லை என்பதை நாங்கள் பின் அனுப்பாம். எனவே இந்த ஹதீஸின் மூலமாகவும் நாங்கள் சரியாக நிறுவ முடியாது, பூரணமாக நிறுவ முடியாது சூனியம் உண்டு இருக்கிறது. நபி என்ற காரணத்தினால் மட்டும்தான் நபி செய்த சூனியம் படிக்கவில்லை, இல்லாவிட்டால் படித்திருக்கும் என்று ஒரு சின்ன வாதத்தை துவக்க முடியும். என்றாலும் நாங்கள் சொல்ல முடியும், சூனியம் பண்ணியது ரசூலுல்லாவின் மீது படிக்கவில்லை என்பதன் காரணமாக இந்த ரிவாயத்தின் மீது ஒரு சந்தேக பார்வை வருகிறது, ஒரு சந்தேகமான பார்வை நிச்சயமாக வருகிறது. எனவே அந்த வகையில் இந்த ஆதாரமும் பூரணமான பலமானது அல்ல என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஓரளவுக்கு பலமானது என்றாலும் பூரண பலத்தை கொண்டதல்ல என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். தாயர் குரு ஆஷூர் சூனியத்தை இப்படி மூன்று பகுதிகளாக பிரித்து சொல்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய கருத்துப்படி சூனியம் ஒரு அதற்கென்று ஒரு தனியான உண்மை கிடையாது. அது ஒரு கண்கட்டி வித்தையாக, ஒரு கலையாகத்தான் இருக்க வேண்டும், ஒரு கலையாகத்தான் அது இருக்க வேண்டும். அதற்கு கைபோடு சம்பந்தப்பட்ட, மறை உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு உண்மை நிலை கிடையாது என்று சொல்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள் சூழ்ச்சி, தந்திரம், கண்கட்டி வித்தை, இது சூனியத்தில் ஒரு கார், ஒரு மெத்தட், இப்படி இருக்க வேண்டும் சூனியம். இரண்டாவது, சூனியம் செய்வோன் ஏற்படுத்துகின்ற மனத்தாக்கமாக சூனியம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் மனிதனுக்கு சில ஆன்மீக ஆற்றல் இருக்கிறது. எல்லோரும் ஒத்துக்கொள்கிறபடி மனிதர்களுக்கு சில ஆன்மீக ஆற்றல் இருக்கிறது. டெலிபதி என்ற உணர்வு ஒன்று மனிதனுக்கு இருக்கிறது. தூர இருக்கிற விஷயங்களை அறிந்து இங்கே இருந்து கொண்டே தூர இருக்கிற மனிதனுக்கு செய்திகளை அனுப்புகின்ற மன ஆற்றல் இயல்பாக சிலருக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் ஆன்மாவை முன்னுக்கு கொண்டு வந்து ஆன்மாவை மிகைப்படுத்தி உடம்பு தேவைகளை நன்கு குறைத்து கொண்டால் அவர்கள் சில அதிசயமான வேலைகளை இயல்பாக செய்வார். ரெண்டு ஆன்மா வித்தியாசமான ஒரு படைப்பு, அதனை அவர்கள் செய்வார். முனிவர்களும், முஸ்லீம்கள் அல்லாத இந்துக்களாக இருக்கிற முனிவர்களும், பௌத்தர்கள் இருக்கிற துறவிகளும், கிறிஸ்தவர்கள் துறவிகளும், இவர்கள் எல்லோரும் சில அதிசயமான செயல்களை சில போது செய்வதற்கு காரணம் வேறொன்றுமல்ல, ஆன்மீக ரீதியாக ஆன்மாவை அவர்கள் மிகைப்படுத்தி அதற்கு தொடர்ந்த பயிற்சிகளை கொடுத்து சாப்பிடாமல் இருந்து, உறங்காமல் இருந்து, உண்ணாமல் இருந்து பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து அதனுடைய ஆன்மாவை மிகைப்படுத்துவார். இந்த ஆன்மா மிகைப்படுத்தப்பட்டவர்கள் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு தான் சூனியத்தில் ஒன்று என்று இமாம் இப்னு ஆஷூர் அவர்கள் சொன்னார். உங்களுக்கு தெரியும் மெஸ்மரிசம் என்ற ஒரு கலை இருக்கிறது, அதே போன்று ஹிப்னோட்டிசம் என்று இன்னொரு கலை இருக்கிறது. இந்த கலைகளின் மூலம் மனிதனை தூங்க வைத்து அவனுடைய ஆழ்மன பதிவுகளை வெளிக்கொண்டு வர முடியும். அது ஒரு கலை. பார்த்து கொண்டிருக்க ஒருவரை தூங்க வைக்க முடியும். அவருடைய கண்ணை குறிப்பிட்ட அமைப்பில் பார்த்து அவரை தூங்க வைத்து அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆழ்மன பதிவுகளை மேலே கொண்டு வந்து அதன் ஊடாக மன ரீதியான நோய்களை, சில வேளைகளில் உடல் ரீதியான நோய்களையும் கூட இல்லாமல் செய்ய முடியும் என்பது நவீன கால கலைகள் உண்டு. பலர் படிக்கின்ற கலைகள் உண்டு. சைக்காலஜியின் ஒரு பகுதியாக அதனை படித்துக் கொடுப்பார்கள். இப்படியான ஒரு மனப்பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நிலைக்கு சில மனிதர்கள் இருக்க முடியும். எனவே இதில் வேறொன்றுமில்லை, வேறொன்றுமே கிடையாது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் ஒன்றை பிரயோகிப்பது மட்டுமே, பிழையாக பிரயோகிப்பது மட்டுமே என்று இமாம் இப்னு ஆஷூர் சூனியம் செய்வோன் கையாளுகின்ற இரண்டாவது முறை இந்த மனத்தாக்கத்தை விளைவிக்கும் முறை. இதனூடாகத்தான்
அவன் சூனியம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் பார்க்கின்ற இந்த மன ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்துகின்றான் என்பது அவருடைய கருத்து. மூன்றாவது, இந்த குறிப்பிட்ட சூனியக்காரன் ஏதாவது சாப்பிட கொடுப்பது, ஓதி ஊதி அல்ல, மந்திரம் செய்தல்ல, சில நஞ்சுகளை கலந்து